அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விருதுகளின் 66வது அறிவியாற்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகங்களை பத்தின கருத்து பகிர்ந்துட்டு வந்திருக்கோம். இந்த வாரம் புத்தகம் என்பதை தாண்டி புத்தகங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற திருக்குறளை பத்தி திரு தரணி அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு புதுசா வந்தவங்களுக்காகவும் புதுசா பாக்குறவங்களுக்காகவும் நிகழ்ச்சி பற்றின ஒரு அறிமுகத்தை வழங்க முருகன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முருகன். நான் வந்து விருதுகள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அறிவியாற்றல் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனா ஏழு டேட் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் படித்த புத்தகத்தை வந்து கற்றலின் கேற்றல் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. என்னென்னா ஒரு நல்ல புத்தகத்தை வந்து அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். லாக்டவுன் டைமில் சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு 1 இயரை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார் இருந்தாலும் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது இல்லை ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து அவங்க படித்த புத்தகத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் நீங்கள் அறிவியாற்றல் குழுவுக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தலாம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா, சிறந்த அறிமுகம். இன்னைக்கு நம்மளுடைய அறிவியாற்றல் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற தரணி அவர்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் நானே கொடுத்துட்றேன். தரணி அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆர்கியாலஜி ப்ளஸ் டூரிசம் படிச்சுட்டு ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதர். அதுக்கு அதையும் தாண்டி பொலிட்டிக்கல் அனலிஸ்டாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நிறைய அறிவார்ந்த சிந்தனை கொண்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசும்போது தோணுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு தேடல்கள் இருக்கும், அந்த தேடல்களில் நிறைவுற்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவருடைய பேச்சிலேருந்து என்னால் கணிக்க முடிஞ்சுது. ஸோ வள்ளுவம், மோஸ்ட்லி இப்படி இருக்கிறவங்க எடுக்கிற புத்தகம் வந்து திருவள்ளுவமாக இருக்காது, ஐ மீன் திருக்குறளாக இருக்காது. ஏன் அப்படின்னா அதை தாண்டின, ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஆரம்பிக்கிற இடம் வந்து திருக்குறள் தான். அதுக்கப்புறம் பல புத்தகங்களுக்கு அவங்க போயிடுவாங்க. இளமையில வாசிக்கிற முதல் புத்தகமாக மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அண்ணா திருக்குறளுக்கு வந்தது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அண்ணா கிட்ட வந்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். இப்போது நினைக்கிறேன் ஆல்ரெடி மிக தாமதமானதுனால அண்ணா அவர்களை பேச வருமாறு அழைத்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுண்ணா, பட் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் இப்ப நல்லா கேக்குதா? இஸ் ஃபைன். ஓகே, பேசலாம். இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் விருதுகளுக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற புத்தகம் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள்லாம் திருக்குறள் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு மனுஷன்தான் குழந்தைகளை தாண்டி லைக் ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல நண்பனா, காலேஜ்க்கு போகும்போது நல்ல டீச்சரா, டீச்சரையும் தாண்டி ஒரு நல்ல குருவா, நம்மளோட வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மனுஷனா, வாழ்க்கையில இது கரெக்டு இது தப்பு, இதை இங்கிருந்து எடுக்கலாம் இதை இங்கிருந்து எடுக்கக்கூடாது, யார் யாரை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குற ஒரு ஆள் தான் திருவள்ளுவர். ஸோ அந்த திருவள்ளுவரை வந்து லைக் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு 40 நிமிடங்கள் இருக்க போகுது. திருக்குறள்ல நான் என்ன ரொம்ப ரசிச்சேன், என்ன எது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாம ஏன் எல்லாரும் திருக்குறள் படிக்கணும், ஒரு 2000 வருஷம் ஒரு படைப்பு நின்றுக்கணும், அதுக்கு முதல் காரணம் இந்த இயற்கை அந்த படைப்பை விரும்பி இருக்கு. ஸோ எப்பயோ திருவள்ளுவர் வந்து கண்டிப்பா ஒரு ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருக்கோம். அந்த ஓலைச்சுவடி இப்படி வச்சுட்டு போகும்போதே கரையான் அரிச்சிருக்கலாம், இல்ல காத்தால எதனா ஆயிருக்கலாம். ஸோ இயற்கை சூழல்கள் அதை எப்படியாவது அழிச்சிருக்கலாம். பட் ஆனா இப்ப வரைக்குமே இந்த நாள் வரைக்கும் ஸோ திருக்குறள் நமக்கு இருக்கு, அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குடா. எல்லாத்தையும் தாண்டி இயற்கை, அதாவது இந்த இயற்கைக்கு அந்த திருக்குறள் தேவை. ஸோ அதனாலதான் இன்னும் திருக்குறள் இந்த மண்ணில உலாவிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரே பிபிடி மட்டும் ஷேர் பண்ணணும் விரும்புறேன், ஒரே நிமிஷம். உங்களுக்கு தெரியுதா ஷேர் ஆகுறது? பிபிடி ஷேர் ஆகுறது தெரியுதா?
ஒரே நிமிஷம், என்னோட ஸ்கிரீன்ல உங்களை பின் பண்ணிட்டேன், சோ அதனால தெரியல. ஆ ஷேர் ஆகுதா? எஸ் ஷேர் ஆகுது. ரைட், எஸ் தேங்க் யூ சோ மச். சோ நான் ரசிக்க வள்ளுவம் எதுக்காக வள்ளுவத்தை வந்து ரசிக்கணும். சோ எல்லாருமே சொல்லுவாங்க வள்ளுவத்தை வந்து தூரத்துல இருந்து ஒரு ரெண்டு மார்க்குக்காக படிச்சு நம்ம ஆன்சர் எழுதிட்டு போயிடுவோம். சோ அதுதான் வள்ளுவத்துக்கும் நமக்கு இருக்க ஒரு கனெக்ஷன். ஏன் வள்ளுவத்தை ரசிக்கணும்? ஒரு விஷயத்த எப்ப நம்ம சின்மயானந்தா சொல்லுவாரு, நீ வந்து ஒரு விஷயத்த லவ் பண்ணனா நீ அதை எடுக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளவர் பூத்து இருக்கு, அது நீ பண்ணனா எடுத்துருவ. ஸோ பிச்சு உங்ககிட்ட இருந்து நீ அதை வச்சுக்கோ, பட் ஆனால் வென் யூ லவ் த ஃப்ளவர் நீ அதை பிக்க மாட்டாது, அப்படியே விட்டுரும். ஸோ அதே தான் வள்ளுவம். ஸோ வள்ளுவம் வந்து ரசிச்சு நம்ம கையோட எடுத்துட்டு போற விஷயம். ஸோ அதை வந்து ரசிச்சுட்டு அங்கேயே வைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு வள்ளுவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வள்ளுவத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எக்கச்சக்கமாக, ஸோ இதை 2000 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் திருக்குறளுக்கு நிறைய உரைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உரைகளில் நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் மூணாசரோட உரையாக இருக்கும், இல்லை நம்மளோட திருவிக்க உரையாக இருக்கணும், இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆதி காலத்தில் இந்த திருக்குறள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து என்ன சொல்ல வருவேன்னா, திருக்குறள் வந்து இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் முடியும் போது திருக்குறளை ஏதாவது ஒரு குறள் நம்ம வாழ்க்கையோட கோல், அதாவது இதுதான் லட்சியம். ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு இதை பற்றி தான் பேசுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நம்ம விவாதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில நல்ல கருத்துக்கள் திருக்குறள் இருக்கு. இப்போ வாழ்க்கையோட ஒரு ஒரு சின்ன முயற்சி பண்ணால் இந்த திருக்குறள் எல்லாமே நம்ம கூடையே பயணித்து நம்மளை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். அதை பற்றி தான் இந்த வள்ளுவம் இருக்க போகுது இன்னைக்கு. ஸோ இதை வந்து இந்த திருக்குறள் உரையாசிரியர். ஸோ இன்னைக்கு புதிய உரையாசிரியர்கள் யார் அப்படின்னா, ஊ வரதாசனராக இருக்கட்டும், இல்லை திருக்குறளார் வி முனுசாமியாக இருக்கட்டும், இல்லை கே கி ஆ பே விஸ்வநாதமாக இருக்கட்டும், சில கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம திருக்குறளுக்கு முன்னோடியாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸோ திருக்குறள் வந்து கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு 2000 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அதில் முதல் முதல்ல உரை எழுதினாருன்னா தருமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தருமராக இருக்கட்டும், மணக்குடவராக இருக்கட்டும், தாமத்தராக இருக்கட்டும், பருதியாக இருக்கட்டும், திருமலையாக இருக்கட்டும், மல்லராக இருக்கட்டும், கவி பெருமாளாக இருக்கட்டும், காளிங்கர், லட்சர், பரிமேலழகர். ஸோ பரிமேலழகர் வந்து 11வது நூற்றாண்டில் தான் வந்து திருக்குறள் உரை எழுதுறாங்க. சில நிறைய பேர் திருக்குறளை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே ரெஃபர் பண்ற ஒரு விஷயம் பரிமேலழகர் திருக்குறளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம அர்த்தம் புரியுதுன்னா அது பரிமேலழகர் செஞ்சு வச்சுட்டு போன ஒரு அற்புதமான கலவை நம்ம. சோ அப்படிப்பட்ட பரிமேல் அழகரை இன்னைக்கு நம்ம நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த திருக்குறளே இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள்ல இருக்கு. சோ அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி இத இன்னும் கொஞ்சம் லைக் நம்ம சொல்லுவோம்ல, பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தா நம்ம லைஃப்க்கு ஏதாவது ஒன்று கூட வரும்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போகிறோம். ஸோ பரிமேலழகர் ஏன் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கு, அதுக்கு மிக முக்கிய காரணம் பரிமேலழகர். ஸோ மொத்தம் மூணு விதமான லைக் ஒரு ஒரு நூல் இருக்கு, அந்த நூலுக்கு யாராவது பொருள் எழுதுறாங்கன்னா அவங்க முக்கியமாக மூணு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து அனுமுக பிரமாணம், ஆகம பிரமாணம், காட்சி பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். அனுமுக பிரமாணம்னா லைக் ஓகே, அனுமுகத்துல இப்போ வந்து ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஒரு புகை வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம், அப்போ அனுமுக பண்ணோம். ஸோ அந்த இடத்துல வந்து நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகம பிரமாணம் அப்படின்னா ஓகே, நம்மளோட முன்னோர்கள் சங்க காலத்துல இல்லை வேதங்களை கூறியிருக்கு, அதுதான் ஆகம பிரமாணம். காட்சி பிரமாணம்னா நம்ம கண்ணால பார்த்து அதை நம்ம வந்து நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி உணர்ந்துக்கணும், அதான் காட்சி பிரமாணம். இந்த மூணு பிரமாணத்தையும் யாரு வந்து திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்களோ அவங்க தான் உரையாசிரியர். ஸோ அவங்கள மட்டும்தான் நம்ம உரையாசிரியர்கள் கூப்பிடணும். இன்னைக்கு நான் சில கருத்துக்களை உடச்சி கூற போறேன். ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம், நிறைய கான்ட்ரடிக்ஷன்கள் நம்ம போகலாம். ஆனால் நான் அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், ஸோ நான் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நான் ஒரு சில வார்த்தைகள் தவறாக இங்கே யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கடைசியில் இந்த பேசி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க கடைசியில சொல்லலாம், உங்களோட கருத்துக்கள் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா வாரதி. ஸோ வாரதி வந்து ஒரு கவிஞன், அதாவது வந்து லைக் ஒரு ஒரு கோட் இருக்கு. ஸோ திறமை உள்ளவன் வந்து வறுமையாவே இருக்கக்கூடாது, அப்படி வறுமையா இருந்தா இந்த நாடு வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வறுமையை பட்டி போட்ட ஒருத்தன் தான் இந்த பாரதி. ஸோ பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு 12 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமா 18ன்னு சொல்றாங்க, ஷுவராக ஒரு 12 லாங்குவேஜ் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஸோ அதனால 12 லாங்குவேஜில் அவருக்கு தெரியுன்றாரு. அந்த 12 லாங்குவேஜ் படிச்சுட்டு அவர் வந்து ஸோ விதியே தமிழ் சாதி இன்சி நினைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கவிதை எழுதி. ஸோ அந்த கவிதையில வந்து அதில் சொல்றாரு, ஸோ நாளாக நாளாக நாற்றமும் சேரும்,
பாசியும் சரி பயணம் இல்லாதான் இரவுக்கிழமை அழிவதுதான் உங்க நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியை கேட்கிறேன். இந்த விதி வந்து தன்மை சாதி அழிச்சிச்சுன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு மைண்ட் பிளே பண்றாரு. அப்போ வந்து திருப்பி அவர் வந்து விதிக்கு ரிப்ளை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய படைப்புகள் இருக்கு. இந்த படைப்புகள் இருக்க வரைக்கும் தமிழ் இனத்தையும் சரி, ஸோ இந்தியாவையும் சரி, இந்த தர்மத்தையும் சரி, கண்டிப்பா அவனால அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து அவர் சொல்றாங்க, அதுல ஒரு மெயின் கோட் என்னன்னா, சிலப்பதிகார செய்யும் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை உரிமை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முடியலும் முயற்சியும் கருதியும் முன்பு நான் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன். சோ திருக்குறளுக்கு மட்டும் பாருங்களேன், உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும். இதுல ஒரு ஒரு டாபிக் அந்த உறுதியை வச்சு நம்ம ஒரு 10 கட்டுரை எழுதலாம், தெளிவை வச்சு ஒரு 1000 கட்டுரை எழுதலாம், ஆழம். சோ இது மாதிரி சோ திருக்குறளை மட்டும் ரொம்ப டிஃபெண்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னா, சோ நம்மளோட மனித இனம் ஸ்டார்ட் ஆனதுல வந்து மூணு லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம மூணு விதமான லாங்குவேஜ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். சோ இப்ப வரைக்குமே சரி, சமஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். ஸோ மற்ற லாங்குவேஜ் எல்லாம் நடைபயணும் போது நம்ம காலில் சலங்கை கட்டி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சிலையரையும் இருக்கீங்க. ஸோ அதுல வந்து இன்னைக்கு திருக்குறள், ஏன் பாரதி வந்து திருக்குறள் அவ்வளோ அழுத்தமா சொல்றான், அதுக்கப்புறம் வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவர் மேற்கோள் கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸோ திருக்குறள் வந்து எப்பயுமே ஒரு புலவர்கள் ஒரு படைப்பை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அங்க இருக்க மக்கள் எப்பப்பெல்லாம் தர்மம் வந்து மீறுதோ அப்ப அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான சில படைப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும். இப்ப இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னையும் செய்து விடுது, இதுல வச்சு ஒரு 10 கட்டுரை எழுதலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஒரு இப்போ ஒரு சீரிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இல்லை ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஃப்ரெண்டா இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் கடந்து வேறுபாடா இருக்கு, கொஞ்சம் கை கலப்புல, இது நான் இந்தியாவில இல்லை வெளிநாட்டுல அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவனோட நண்பனை வந்து கொண்டுட்டான். ஸோ அப்போ வந்து லைக் அந்த மன்னன் வந்து கேட்கறான், என்னன்னு கேட்கும்போது அந்த அம்மா கூப்பிட்டு அனுப்புறாங்க, இது மாதிரி நீ ரெண்டு பேரும் தண்டனை கொடுக்கலாம், ஒண்ணு நீங்க சொல்றத அவனை கொடுக்கலாம், இல்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பையனை சம்மாடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மன்னன் கேட்கறான், அம்மா தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல வேண்டாம், நான் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுவான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுக்காதீங்க. ஸோ அதுதான் திருவள்ளுவரும் வந்து பதிவு செய்றாரு, என்ன செய்தார் ஒருத்தல் அவர் என்ன நன்மையும் செய்யறாரு. ஸோ எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, ஆனா நம்ம எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். இலங்கை ஜெயராஜையா வந்து ஒரு கருத்தை அடிக்கடி முன்னெடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு 40-50 வருஷமா ஒரே இடத்துல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு நாள் கடைசியில் அவன் இறந்துருவான். அந்த பிச்சைக்காரனை எங்க புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் எங்க உட்காந்து பிச்சை எடுத்துனோ அங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோண்டும் போது அந்த அதுக்குள்ள வந்து புதையல் இருக்கும். ஸோ ஒரு பெட்டி நிறைய அவ்வளோ புதையல் இருக்கும். ஸோ அந்த பிச்சைக்காரன் மாதிரி தான் நம்புவோம். ஸோ நம்ம கிட்ட இவ்வளோ புதைகள் இருக்குன்னே தெரியாம நாராவது நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சமூகமும் நோக்கி போயிட்டு இருக்குன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ அந்த திருக்குறள், ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு நிறைய இல்லை இது வந்து இதை சொல்லுது அதை சொல்லுதுன்னு சொல்லலாம். பட் பாரதியார் பயங்கரமான ஒரு தமிழ் புலவர் அவர். ஸோ அதை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காரு. அவரை நம்ம மேற்கோள் காட்டி அவரே சொல்றாரு, திருக்குறள் வந்து உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால திருக்குறளுக்கு இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் கான்ட்ரடிக்ஷன் சொன்னா நம்ம மேற்கோள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இது மாதிரி நம்பிக்கை வாய்ந்த ஒருத்தர் சொல்லும் போது அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்துல பெரியவரோட நம்ம துணை கூடல் செய்யணும். அப்பதான் அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு அபிப்பிராயம். அதுக்கப்புறம் நம்மளோட சனாதன தர்மமே சரி. ஸோ தர்மார்த்த காம மோக்ஷா, ஸோ இதுபடி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தர்மார்த்த காம மோக்ஷால தான் வந்து திருக்குறள் வந்து முப்பால் அமைக்கிறார். ஸோ அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு. ஸோ இதுல வந்து வீடு அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அறம்ன்றதே வீடு தான். ஸோ நிறைய குறள்ல அறம் சொல்லும் போதே அவர் வந்து அதில் வீடையும் சேர்த்துக்கிறார். ஸோ அதனால மூணுமே சேர்ந்துருக்கு. நானும் நிறைய பேர் கொஸ்டின் சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய படிச்சிட்டேன். ஸோ நிறைய கேட்டுட்டேன், திருக்குறள் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கேள்வியா இருக்கு. ஸோ என்னன்னா, நம்மளோட மனித வாழ்க்கையை வந்து அறத்தின் வழியில வாழும், அந்த அறத்தின் வழியில வாழ்ந்து பொருள் ஈட்டம். ஸோ அறம் பொருள், அந்த பொருள் ஈட்டினதுல நம்ம இன்பத்தை காணும், அறம் பொருள் இன்பம். அதுக்கப்புறம் அந்த இன்பத்துல இருந்து நம்ம வீடு பெயர்றோம்.
வீடு வீடு அப்படின்னா இங்க இந்த இடத்துல வீடுன்னு சொல்றது முக்தி. ஸோ அதுதான் தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் நிந்தம் வீடு. எல்லா உபனிஷதமும் சரி, எல்லா வேதங்களும் சரி, இல்லை இன்னும் என்னென்னலாம் வடமொழியிலையும் சரி, தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியங்களும் கொடுக்கும், இதை மூணு தான் அவருக்கு. ஸோ நீங்கள் சிலப்பதிகாரம் எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த நாள் இருக்கும். கம்பராமாயணம் எடுக்கிறீங்களா, இந்த நாள் இருக்கும். பாரதியாரோட பாடல்கள் எடுங்க, கண்டிப்பாக இந்த நாள் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட வாழ்க்கையே இந்த நாளை நோக்கி தான் போடுறீங்க. அதனால எப்பயுமே அறத்தின் வழியில் பொருளிட்டோம். அந்த பொருளை வச்சு நம்ம இன்பமாக இருக்கணும், அந்த இன்பத்தில் நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அடுத்தது வந்து நான் வந்து விஜயலட்சுமி கிட்ட பேசிட்டு போது அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி 75th வீக் நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் நான் சந்தோஷப்படுறேன்னா, இதுவும் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஸோ எடியா அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பரவாயில்ல, நீ எவ்வளோ என்ன கஷ்டப்பட்டு என்ன பண்ணியாவது எப்படியாவது கேட்டுரு அப்படின்ற. அதனால இந்த நல்லதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம பாடுபட்டு இருக்கோம்ல, இதுவும் திருக்குறள் வருது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்கோமா, ஒரு ஒரு இங்க தான் கன்னியாகுமரி போறோம்னா, ஸோ கூகுள் மேப்லாம் இல்லாதப்ப, ஸோ கூகுள் மேப் தான் இப்ப திருக்குறள் வச்சிருக்கேன். ஸோ இல்ல நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட ரூட் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டு போதும்ல, அதே தான் இங்கே. ஸோ எப்படியாவது நல்லதை கேட்டுற அப்படின்றாரு. எதைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆற்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சிக்கிரையாயும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவர் இறைந்த பெருமையை தரும் அப்படின்றது. ஸோ எப்படியாவது வாழ்க்கையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வாழ போறோம், 100 வருஷத்துல எப்படியாவது எங்கேயாவது நல்லவையை கேட்டுருங்க, இந்த நல்லவை வந்து நமக்கு அவை நிறைந்த பெருமையை தந்துடும் அப்படின்றாரு. ஸோ அடுத்த குரல் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் கேட்க சொல்றீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்ப நான் என்னத்தான் கேட்கணும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கும் ஒரு செக் வைக்கிறது என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் தெரியும். ஆமா, இவர் வந்து அதை கேட்க சொல்றாரு, நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு. எப்பொருள் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நம்ம வந்து ஆளுக்கு கொடுக்குற மரியாதையை அவன் சரக்கு கொடுக்க மறந்துடும். ஸோ வந்து ஒரு ஒரு சினி ஸ்டார், ஓகே ஒரு ஹீரோஷிப் அப்படின்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டாருப்பா, அவ்வளோதான் நான் வந்து எடுத்துக்கிறேன், பட் அவர் கரெக்டாக சொல்றேன் இல்லை உண்மை நடக்குதான். இது எல்லாமே நம்ம எதையுமே நம்ம கண்டுக்கிறது. ஸோ நம்ம ஆளுங்க வந்து அந்த பொருளுக்கும் சரி அந்த கருத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதே இல்லை, அந்த ஆளுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தெரியுது. ஸோ நீ எப்படியாவது நீ என்ன விஷயத்த கேட்டாலும் அதை அறிஞ்சு ஆராய்ந்து ஆராய்ந்து நீ அதோட நல்லதை கேளு அப்படின்னு. ஸோ அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு சீரியஸான விஷயம் தமிழ்நாட்டில் என்னன்னா, நம்ம யாரும் கேள்வியே கேட்கணும். ஸோ யார் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கணும். லாஸ்ட் லாக்டவுன்ல வந்து ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு. ஸோ என்னன்னா, லைக் நம்ம திருப்பூர் குமரன் வந்து லேச துரோகி, அவர் வந்து மணியாச்சி ஸ்டேஷன்ல வந்து ஆஷ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே கேள்வி கேட்கல, இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா ஒன்றும் கிடைக்க சுதந்திரம் இன்னைக்கு வந்து நிறைய கோடான கோடி பேர் வந்து அவங்களோட ரத்தத்தை சிந்தி சுதந்திரத்துக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து 1 lakh டெட் பாடிஸ் இந்தியா ப்ரைஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். அந்த சுதந்திரத்தை யாரும் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து நினைச்சு பாருங்க, இந்த பாரதியாரா இருக்கட்டும், இல்லை வாபுசியா இருக்கட்டும், இல்லை மகத்சிங்கா இருக்கட்டும், இல்ல நேதா சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்லா நல்லா செட்டில் ஆன அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தை கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும். ஆனா பாவசி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அவ்வளவு சொத்தையும் அழிச்சு அவரோட அவரோட ஸ்டீம் கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணணும், அவன் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு அவங்கள பத்தின ஒரு கெட்ட விஷயம்லாம் இங்க பரவிட்டு இருக்கு. காரணம் என்ன, நம்ம கேள்வி கேட்கறது, அப்படியே கேள்வி கேட்டா நியூஸ்ல அப்பா அது 10 seconds ஓடுது, நம்ம அப்படியே விட்டுறோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்னைக்கு தான் ஒரு இன்னைக்கு சண்டேல உட்காந்தேன், ஒரு 1 hour நான் நியூஸ் பார்த்தேன். அந்த 1 hourல நல்ல நியூஸ் எடுத்து அவன் இங்க குத்திட்டான், அவங்க இது பண்ணிட்டான், அங்க தோணுனாங்க, இங்க எடுத்தாங்க, இவர் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு, இவங்க அவங்க கிட்ட தொடர்பு. ஸோ உலகத்துல ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கல. ஸோ அது அது மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன யார் சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு பிலீவே பண்ண கேள்வி கேள்வி அந்த கேள்வி அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா, கரெக்டா இருக்கா, அதுல எல்லாமே இருக்கா. ஸோ அந்த மூணுத்தையும் நீங்க கொண்டு வாங்க, அனுமக பிரமாணம், ஆகம பிரமாணம், காட்சி பிரமாணம், இது எல்லாமே அவங்க கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிப்போம். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற. ஸோ அறிவு என்னன்னா நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு, நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும்.
அதுதான் அம்பு ரிக்வெஸ்டா வந்து கேட்கிறேன். சோ அடுத்தது வந்து மனத்துக்கண் மாசநாதல் அனைத்து கண் ஆகுல நீரப்படும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிற விஷயம் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு மதத்துல தப்புன்னு சொல்ற விஷயம் இன்னொரு மதத்துல சரின்னு சொல்லிட்டேன், இன்னொரு மதத்துல சரின்றது இன்னொரு மதத்துல தப்புன்னு இருக்கு. நான் இன்னைக்கு அதான் சில கருத்துக்களை உடைக்கதான் போறேன். ஸோ என்ன அப்படின்னா மது அருந்தது தவறுனா ஒரு மதத்துல அது வந்து செருமணி. ஸோ மது அருந்து கொண்டாடுறது அவங்களோட வழக்கம். ஒரு நம்மளோட இந்து மதத்துல வந்து சில விஷயங்களா இருக்கும், இல்லை சில இதுவாக இருக்கும். நம்ம வந்து புலால் மருத்துவம் ஓகே நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு அப்படின்னா இன்னொரு மதத்துல அது வந்து நன்மையா சொல்லியிருக்கான். ஒரு மதத்து நீ வட்டிப்பா வாங்கு ஆனா விவசாயம் பண்ணாத அப்படின்னு, நீ வந்து அந்த புழு பூச்சிலாம் வரும் அதெல்லாம் செத்துரும் நீ அதெல்லாம் இது பண்ணாதான் நான் வட்டிக்கு வாங்கினா தூக்கு போட்டு இருந்தா தப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு மதம் சொல்லுவேன். ஸோ இன்னொரு மதம் வந்து கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு தப்புன்றாங்க. அதனால இந்த தப்பை பண்ணிட்டு நான் இந்த மதத்துக்கு சொந்தக்காரன், இந்த தப்பை பண்ணிட்டு நான் இந்த மதத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ யோசிக்க முடியாது. உன்னோட மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மனசு ஒண்ணு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு, அந்த மனசு உனக்கு புரிய வச்சுக்கிட்டு அந்த மனசுகிட்ட யாருமே தடுக்கிறது. நம்ம கோவில இருந்து கூட நிறைய ஆதாரங்கள்லாம் வச்சு தப்புச்சுலாம் கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கோம். பட் ஆனா அவங்களோட மனசாச்சு அது அது கண்டிப்பா விடவேடாது. மனத்துக்கண் மாசில நாதல், உன் மனசுக்கு எது சரிப்படுதோ அது சரி அப்படின்னா எது சரிப்படுதோ அது தப்பு அப்படின்றாரு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்த அனைத்திறன் ஆகுல நீரப்பெற அப்படின்றாரு. அவ்வளவுதான், மீதி எல்லாமே நீர் செல்லம் விட்டு போயிடுங்க. உன் மனசுக்கு எது நல்லது படுதோ அது நல்லது. நீங்க வந்து மற்றவங்க கிட்ட இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம அப்படியே ஈஸியா எடுத்துக்கோம். யார்கிட்ட அப்பா இவங்ககிட்ட கேட்டா இவங்க கிட்ட பேசினா ஓகே அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி நாலாவது அத்தியாயத்துல மூணாவது சோகம் என்ன சொல்றா, அதுக்கப்புறம் இன்னொரு நாலாவது சரித்துல எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பொறுமையா இருக்கணும். என்ன அப்படின்னா நம்மளோட மனசுக்கு எது சரியோ அது சரி, எது தப்போ அது தப்பு. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் டே நம்ம மனசாட்சி தான் நமக்கு கூட. ஸோ அடுத்தது வந்து 100 வருஷமா இருந்தா அந்த 100 வருஷத்துல 50 வருஷம் கண்டிப்பா தூங்கி போயிடும். மீதி 50 வருஷத்துல 25 வயசு வரைக்கும் நம்ம சின்ன வந்து பெரியவங்க, அப்புறம் ஒரு 5 வருஷம் வந்து கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போயிடும். மீதி வாழ போறது 20 இயர்ஸ், 20 இயர்ஸ்ல நமக்கு எது நல்லதுன்னு கிடையோ கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு போறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அறம் அப்படின்னா என்ன. ஸோ நிறைய கேள்விகள் வந்துருக்கேன். நான் வந்து அப்பா நீ சொல்றதுலாம் கரெக்ட், எனக்கு இது அறம் இருக்கு, இப்ப நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இது பண்ணா இவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அறம் அப்படின்னா என்னன்னா ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம், ஸோ அதிகப்படியான நேரத்தில் அதிகப்படியான மக்களுக்கு எது அதிகப்படியான இன்பத்தை தருது அதுதான் அறம். ஸோ அந்த அறத்தை நம்ம எல்லாருமே அடுத்த. ஸோ இப்போ வந்து நம்ம அறத்து பகிர்ந்து அப்புறம் பொருட்பால் வந்து வரும். ஸோ பொருட்பால் பொருள் எல்லாரையும் பொருளாக செய்யும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் இருக்கு. ஸோ அப்படி பொருட்பால் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும், பொருள்லாம் பொருள் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஏன் பொருள் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஒருத்தர் தான், ஸோ இது வந்து சின்ன ஸ்டோரி கேரளால. ஸோ அவர் வந்து லாட்டரி சீட் அடிச்சிருச்சு, அவர்ல வந்து லாட்டரி ஒரு கோடி வந்து வரவேற்க. ஸோ நேற்று வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு கடைக்காக போகும்போது அந்த கடை முதலாளி எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு போயிருக்காரு, யாருமே வந்து கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் லாட்டரி வின் பண்ணிட்டு அதே வரக்கெல்லாம் சுமந்துட்டு போறாரு. அப்போ வந்து எல்லா வியாபாரிகளும் வந்து வணக்கம் வணக்கம் சொல்றாங்க. அவர் வந்து உனக்கும் சொல்லவே இல்லை, அப்படியே போன கூட பரவாயில்ல. அவருன்னா ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன சொல்றேன்னா சொல்றேன் அப்படின்னாங்க. ஸோ இருக்கவங்க எல்லாருமே கோவம் போயிட்டாங்க, இவன் என்ன வணக்கம் திருப்பி சொல்லலாம் கூட பரவாயில்ல, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னு. ஸோ அடுத்த நாள் திருப்பி போறான், அவங்க எல்லாம் வணக்கம் சொல்றாங்க. இவன் வந்து சொல்றான், இது மாதிரி சொல்லிட்டேன் அவங்க கடுப்பு போயிட்டு கேட்கறாங்க, ஏய் என்னடா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நீங்க எனக்கு வணக்கம் சொல்றதா இருந்தா என்கிட்ட எதுவுமே இல்லாத முன்னாடி நீங்க வணக்கம் சொல்லிருக்கணும், இன்னைக்கு எனக்கு 1 கோடி வந்திருக்குன்னா வணக்கம் சொல்றீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்கலாம் மாட்டீங்க, அந்த பணத்தை தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த பொருள் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில மேஜர் ப்ளே பண்ணுது. ஆனா அந்த பொருளை எப்படி ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றேன். ஸோ தரன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு என்ன அப்படி சொல்லுறதுல. ஸோ அரண் ஈனும், ஸோ நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையுமே பொருள் வந்தா அந்த வேலை வந்து அறத்தை கொடுக்கும், அறம் ஈனும் அப்படின்ற பொருள் வந்து தர்மத்தின் நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம்னா அந்த பொருள் வந்து தர்மத்தின் வழியில தான் இருக்கணும் அப்படின்ற. ஸோ நான் என்ன மீன் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதாங்க. பட் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில இருந்து அந்த காசு அது வந்து அறத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த அறத்தை கொடுக்கும் அதுதான் அறம் ஈனும் அப்படின்ற. அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து இன்பத்தையும் கொடுக்கும். ஸோ வெறுமனே அறத்தை மட்டும் கொடுத்துட்டு போகக்கூடாது. ஆமாங்க நீங்க சொன்னீங்க அது அறத்தின் வழியில கொஞ்சம் வருது அப்படின்னு, அது வந்து வெறும் இன்பத்தை மட்டும் கொடுக்கும், இன்பமும் ஈனும் அப்படின்றாரு.
அந்த இந்த ரெண்டு பொருள் எப்படி வருமா, திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், கெட்ட வழியில வராத பொருள்லாம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம என்ன பேசாலும் சரி நம்ம வேலைக்கு போகிறோம் பொருளிட்டுறோம், அந்த பொருள் இந்த மூணு குவாலிட்டியை நமக்கு தருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அரண்மையிலும் இந்த மூணுலையும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், என்னோட திறமைக்கு எது கரெக்டோ அது நடக்கணும். ஸோ நம்மளோட திறமை இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என் திறமைக்கு இது கரெக்டா இல்லை அதனால நான் என் திறமைக்கு ஏற்ற எடுத்துட்டு போறேன் சொல்லுவோம். கண்டிப்பா நம்மளோட திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருளா இருக்கும், என்னோட திறமைக்கு அது கிடைச்சதா இருக்கும். ஸோ ஒரு ஒரு சின்ன கதை கூட இருக்கு என்ன அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாதவன் ஸோ அவன் வந்து லாட்ரி சீட் எடுத்துட்டு இருந்தான், ஒருத்தருக்கு வந்து லாட்ரி சீட் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. இவன் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கணும், மீட் பண்ணிக்கும் போது அவர் வந்து சொல்றாரு ஐயா சாப்பிட்டேன் நீ ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டா எனக்கு கொஞ்சம் காசு வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி, ஆனா இவர் சொல்றாரு எனக்கு லாட்ரி சீட் வாங்குற பழக்கமே இல்லை அப்படின்ற. ஸோ அவர் வந்து சொல்றாரு நீ இப்படி சொல்றப்ப நான் உனக்கு வேணா கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு தருவாங்க ஒரு லாட்ரி சீட்டுக்கு 10 ரூபா அதுல 2 ரூபா கமிஷன் கிடைக்கும், நான் வேணா 2 ரூபா தந்துரு நீ வச்சுக்கோ அப்படின்றாரு. இல்ல இல்ல எனக்கு அது வேண்டாம், நான் ஒன்னும் பிச்சை எடுக்கல நீ வா. அதாவது எப்படின்னா நான் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னோட திறமை அறிஞ்சு 2 ரூபா கொடுத்தா எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் வந்து பிச்சை லைக் நீங்க கொடுக்குற யாசகமா நான் வாங்க மாட்டேன் அப்படின்றேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் வாங்குறாரு, அதுக்கப்புறம் சீட்டை கிழிச்சு போட்டாரு. இது என்ன சொல்லுவாருன்னா நம்மளோட திறமை அறிஞ்சு அந்த பொருள் தான், அந்த பொருள் வந்து நம்மளோட திறமையில இருந்துதான் அப்படி வந்த பொருள் அறத்தையும் கொடுக்கணும் இன்பத்தையும் கொடுக்கணும். எப்படி வரணும்னா தீதி அதான் கெட்ட வழியில வராத இருக்கணும், ஒரே ஒரு பொருள் தான் அவ்வளவுதான், வாழ்க்கையில ஒரு அகசத்தையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியும்னு தெரியல, ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கலாம், நீ என்ன தப்பு பண்ணாலும் ஃப்ரெண்ட் வந்து ஓகே சார் வாட நான் கூட பண்ணுறேன். ஸோ ஒரு அபெக்ஷன் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ராஜாங்கம் இல்லை அப்படின்னாலும் நிறைய நம்மளோட சபைகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் வந்து நம்மளோட நார்மல் லைஃப்பை சொல்கிறேன், ராஜாங்கம் இல்லை அப்படின்னாலும் நம்ம தான் ராஜா நம்ம ஃப்ரெண்ட் நீ நம்ம அப்படின்னு அமைச்சிக்கணும் அப்படின்னு இது பண்ண சொல்லலை. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் கூட இருக்கிறவங்க வந்து அமைச்சன், ஸோ நம்ம அமைச்சர் நம்ம ஃப்ரெண்ட் ராஜா அப்படின்னு வைக்கும்போது அவன் தப்பு பண்ண நம்ம இடித்து போறோம். ஸோ வந்து அவனுக்கு அவன் வந்து ஏதாவது ஒரு தப்பு வழியில போகணும்னா நம்ம கண்டிப்பா அடிச்சுட்டு இருக்கணும். அவன் வந்து அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் பண்ணிட்டு போயிடுவான், நீ நான் என்ன பண்றேன் போகட்டும் அவன் தப்பு பண்றான் அந்த தப்பு அவன் உணர்ந்தான். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணாலும் கண்மூடித்தனமா வாட அமைச்சா நானும் கூட சேர்ந்து பண்றேன் பண்ணிடுறேன். இது இது எங்க போயிருக்கும் சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இவர் இவர் வந்து சொல்றாரு அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன் அப்படின்னு. ஒரு தப்பு பண்றாங்கன்னா நம்ம தப்பா சொல்லணும், ஏன் அப்படின்னா கூட இருக்கனோட கடன் அப்படின்றாரு. ஸோ நம்மளோட லைக் நம்மளோட கலாச்சாரம் படி தமிழ் தருமம் ஸோ கடனை வாங்க மாட்டான், அப்படி கடன் வாங்கின அடுத்த நிமிஷம் இறந்து போறோம் நிறைய பேர். ஸோ அது அப்படி சொல்லும் போது இடத்துல கடன்றாரு உழை இருந்தான் கூடல் கடன் அப்படின்றார். ஸோ கூட இருக்கவனோட கடன் அப்படின்றாங்க. ஸோ அதனால அந்த அப்ப அந்த எந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க பாத்தீங்க எந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லைக் நீங்க நீங்க சும்மா நினைச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளோட நேரு இருந்தார், ஸோ நேருவோட ஆட்சியில வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தாரு, ஒய்பி சஹான் இருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 அமைச்சர்களை வச்சு அந்த அமைச்சர் நடந்துச்சு, 12 அமைச்சர்களும் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான அவங்க எல்லாரையுமே வச்சு அவர் அரசு பண்ணிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு இருக்க இந்த அரசியல் சூழ்நிலை நான் ஒண்ணு என் கூட இருக்கவன் எல்லாம் செய்வோம் அப்படிதான் இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சா பரவாயில்ல என் கூட இருக்கனுக்கு எதுவுமே தெரியாது, அப்பதான் அது அப்படியே போய் சொன்னாலும் இலக்கா போயிடும், நீ என்னையே எது சொல்றியா நீ இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா வழி வழியா இன்னொருத்தனுக்கு அப்படியே என் குடும்பமா என் குடும்பத்துல இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு நினைச்சு பாருங்க நம்மளோட கடன் என்னன்னா கூட இருக்கணும்னா இடிச்சு போடுவோம், அதுதான் நம்மளோட விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்களேன், காமராஜர் நம்ம யாருக்கும் தெரியும் காமராஜர் படிக்கல ஸோ தமிழ்நாட்டில் தான் இருந்தாரு, ஆனா பட் அவரோட அந்த அந்த தாட் இருக்கு அந்த அறிவு இருக்குல்ல அவரோட அந்த கடமை இருக்குல்ல அதுதான் சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து நம்மளோட வந்து சைனா இந்த யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்துல வந்து நம்ம தோத்துட்டோம், ஸோ நிறைய இழந்துட்டோம், அந்த இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத நல்லா இருந்துச்சு. ஸோ நேர் வந்து அடுத்த நாள் கூப்பிடுற கூப்பிட்டு எல்லாருமே இன்னைக்கு முப்படை தளபதிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டு நம்ம கிட்ட பொருட்கள் இல்லை அதனாலதான் நம்ம தோத்துட்டோம், நம்ம கிட்ட சரியான வெப்பன்ஸ் இல்லை தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு சோர்ந்து போக்குறாரு அமெரிக்காவுக்கு சொல்றாங்க, அமெரிக்காவில வந்து அமெரிக்கா கிட்ட பொருள் ஆர்டர் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு பேங்க் வந்து கேரண்டி, ஸோ அந்த கேரண்டி கொடுத்தாதான் அங்கிருந்து நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் வரும், எந்த பேங்க்குமே முன்னாடி வரல, ரொம்ப அப்படியே மனசுலாம் சோர்ந்து போயிருக்காரு. காமராஜர் அப்ப டெல்லி வரைக்கும் போறாரு,
போயிட்டு கேக்குறாரு நேருக்கிட்ட. ஸோ என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலான வழக்குமா. ஸோ அவருக்கு தெரியாதுதான் இது மாதிரி இருக்குங்க, பேங்க் வந்து கேரண்டி தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றேன். அவன் கடை ஏதாச்சும் இங்க இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. என்னது அவன் கடையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் அவனோட கடை எதனா இங்க இருக்கா அவர் சொல்றாரு. அவங்க அமெரிக்கன் பேங்க்னு அது அப்படின்றாரு. ஏங்க எடுத்து மூடிட்டா அந்த பேங்க் வந்து உலகம் ஃபுல்லா பேலன்ஸ் வச்சிருக்கேன் கசுமா போயிடும். ஏங்க நமக்கு ஒருத்தன் பிரயோஜனம் தரணும் பண்ணலன்னா அப்புறம் அவன் இருந்து என்ன பிரயோஜனம், நமக்கு ஒருத்தன் உதவி செய்யலன்னா இழுத்து மூடுன்றான்னா அவங்க அமெரிக்கன் பேங்க் வந்து மூடி சொன்னாங்க இது மாதிரி நீங்க இந்தியா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அமெரிக்கன் பேங்க் வந்து அமெரிக்கால பேசி நமக்கு எல்லா வெப்பனும் அது கட்டினாலே அந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பம் இருக்கு. ஸோ அதனால எப்ப எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போயிருக்கணும் இல்ல தவறான வழியில போகணும் அப்போ கூட இருக்கிற சொல் வந்து இடித்து கூறுறது வந்து நம்ம கடன் அப்படின்னு உழை இருந்தால் கூறல் கடன் அப்படின்னு. அதனால நம்ம எல்லாருமே கடமையை செய்யறோமோ இல்லையோன்னா கடனை திருப்பி கொடுக்கணும். இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து சோர்ந்து போயிருக்காங்களோ இல்லை வழி தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வழியும் சொல்லணும். யார் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்களோ அவள் இடிச்சு நீ பண்ற விஷயம் தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது சொன்னாலுமே நம்மளோட சமூகம் பெரிய அடுத்த குரல் அப்படின்னு. ஸோ பொருள் நீங்க வந்து சொல்றீங்க, நம்ம வந்து திருவிழா வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்கனாமிக்ஸா தான் நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய அறிவுரைகள் சொல்றாரு, நிறைய கடமைகளை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு எக்கனாமிஸ்ட் கூட இங்க ஒரு குரல் சொல்லி வச்சிருக்காங்க, என்னன்னா வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையை தற்று அப்படிங்கிற. ஸோ ஒரு பொருளால இன்னொரு பொருளை வச்சுக்கிட்டு வந்து எப்படின்னா யானையால யானை பிடிச்சதுக்கு வந்து சமம். ஸோ காட்டு அப்படின்னா ஒரு யானை பிடிக்கும் அப்படின்னா தனியான எடுத்துக்கிட்டு ஸோ அந்த யானை ஒரு அப்போ யானையை பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள ஒரு யானைகள் மற்றொரு யானையை பிடித்தலை கொண்டுடும். நீங்க ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பஜாஜ், பஜாஜ் கம்பெனி, பஜாஜ் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்றாங்க சின்னதாக மோட்டர் கம்பெனி. மோட்டர் கம்பெனி வைக்கும்போது சரி ஓகே நம்ம ஏன் வந்து டயர் ஒன்று யூஸ் பண்ணுறது, அதனால் டயர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டயர் கம்பெனி வைக்கும்போது நம்ம ஏன் பைக்கும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுறது, பைக் வைக்கிறாங்க இந்த பைக்குக்கு ஏன் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணக்கூடாது பஜாஜ் இன்சூரன்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு துறையில் இருக்கோம்னா அந்த துறை சம்மந்தமே நம்மளோட பொருட்கள் சம்மந்திக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டூரிசம் சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு கம்பெனி வைக்கிறேன்னா அது டூர் கம்பெனியாக இருக்கும். டூர் கம்பெனிஸை தான் எனக்கு அது விஷயம் தெரியும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த டூர் கம்பெனி வந்து நான் டேரெக்டாக வந்து நான் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறேன்னா அது எனக்கு செட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவோம், டூர் கம்பெனியாக ஒரு நாள் ட்ராவல் கம்பெனி இருக்கேன், ட்ராவல் கம்பெனியாக இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வினையால் வினையாக்கி கூடல் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த தொழில் சம்மந்தமாக இன்னொரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஏனையாக ஏனையை பிடிக்கிறது சம்பந்தம். ஸோ நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வந்து எங்கள் எக்கனாமிஸ்ட்லாம் நம்ம போய் பேசிட்டு இருக்கோம், நான் என்ன பண்ணுறது என்கிட்ட காசு இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறது. அவர் சொல்கிறாரு டேய் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டு போயிட்டேன் படித்தா தெரிஞ்சிருந்தா அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் நான் அதை பண்ணுறேன், வினையாக வினையாக்கி கோடல் நினைவு ஏனையா ஏனை தட்டு அப்படின்னு. அடுத்த குரல் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் பயமா இருக்கு, இதை சொல்லலாமா வேண்டாமா எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ இது சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்றாரு டேய் நான் எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான் நனியது உடைத்து அப்படின்றாங்க. ஸோ ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவருக்கு அடைத்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதா. சி நம்மளோட எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ரஷ்யாவுக்கு போன விண்வெளி வீரர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டு போறாங்க. இவங்க எல்லாருக்குமே எம்ஜிஆர் வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு. ஸோ அப்போ வந்து நம்மளோட அவை லைக் நம்மளோட செக்ரட்டரியா யாரு அவை நடராஜன் சொல்றாரு. அவை நடராஜன் பத்தி பேசிட்டே இருக்கலாம், அது மாதிரி ஒரு ஆள் அவை நடராஜன். ஸோ அவர் வந்து வராரு. அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு இது மாதிரி அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு செமினியர் கொடுக்கணும், அதுல அது திருக்குறள் ஒன்று இருக்கணும், அந்த திருக்குறள் வந்து இவ்வளவு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கணும், நீ எனக்கு சொல்லு அப்படின்ற நீங்க தெளிந்தா இருக்கு வையத்தின் வான் நனியது உடைத்த அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பயம் வருமா, பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம் நமக்கு எதுக்கு போகும். ஸோ அப்ப இங்க இருந்து ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளவு பிளான் பண்ணாங்க, ஒவ்வொரு ஈக்குவேஷனும் சரி ஒவ்வொரு கால்குலேஷனும் ஒண்ணுக்கு நூறு தடவை அவங்க செஞ்சிருக்கோம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தா இருக்கு, அதாவது நம்மளோட பயத்துல இருந்து நீங்கி தெளிஞ்சவங்களுக்கு. ஸோ ஐயத்தின் வான் நனியது உடைத்த அப்படின்னு, பயத்துல இருந்து தெளிஞ்சவங்க வந்து இந்த பூமியை விட வான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருளோட ஒரு பொருள்.
இது வந்து ஆக்சுவலா இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஆன்மீகத்தை ஐயத்து நீதி தெளிந்தா இருக்கு. இந்த உலகத்துல அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வந்து ஒழுங்கா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அறத்தின் வழியில வாழ்ந்துட்டோம்னா நம்மளோட மேல் உலகம் இருக்கு, அந்த மேல் உலகம் வந்து ரொம்ப இருக்கு. சோ அது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் ஐயத்து நீங்கி தெளியா தெளிந்தற்கு ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு முறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா யானை வந்து மாலை எடுத்துட்டு வந்து மாலை யாருக்கு எடுத்துட்டு போதோ அவங்க ராஜா. சோ அது மாதிரி ஒரு வருஷம் வருவாங்க ஆட்சி பண்ணாங்கன்னா ஆட்சி முடியும் போது அவங்க வந்து காட்டுக்கு போயிடும். காட்டுல கொண்டு போய் விட்டாங்கன்னா நம்ம புலிசு அடிச்சு காலிப்போம். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து யாருமே இல்லை, திருப்பி வராங்க. ஸோ ஒருத்தனால மாலையை போட்டுருச்சு, அவன் ராஜா வந்துடுறான், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆட்சி பண்றான், எல்லாத்தையும் பண்றான். அவனோட ஒரு வருஷம் பீரியட் முடிஞ்சிச்சு, அவனை படகு எடுத்துட்டு போயிட்டான். அந்த படகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. சொல்றான், டேய் நான் ஒரு ராஜா, நீ வந்து எனக்கு இது மாதிரி படகு டெக்கரேஷன் பண்ணுங்க. ஸோ டெக்கரேட்லாம் பண்றாங்க. அப்போ அந்த படகோட்டி அவன் காட்டை போகணும், அந்த ரெண்டு கிராஷ் பண்ணுவான். ஸோ கிராஷ் பண்ணும்போது அந்த படகு பிடிச்சிருக்கான். வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாருமே விட்டு அழுது அப்படியே கதறி அழுவாங்க, எனக்கு ஒரு பங்கு தரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன ரொம்ப சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன், டேய் நான் நம்ம ராஜா, நீ என்கிட்ட ராஜா பேச மாதிரி பேசு அப்படின்றாங்க. அப்ப அவன் ரிப்ளை பண்றான், என்ன பண்றான்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காட்டெல்லாம் அடிச்சு நகரமாக்க சொல்லிட்டேன். இப்ப அந்த நகரத்துக்கு நான் வந்து ராஜாவா பொறுப்பேற்க போறேன், அந்த அங்க இருக்க விலங்குகள் எல்லாத்தையுமே நான் வந்து கூண்டு போக சொல்லிட்டேன். சோ அதனால இப்ப நாங்க ராஜா போறேன், நீங்களும் அங்க வாங்க, நீங்களும் உங்களுக்கு நான் பதவி தரணும் அப்படின்ட்டு. அதனால எவ்வளவு நம்ம பிளான் பண்ணி பண்றோமோ நம்ம வாழ்க்கை வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ஐயத்தி நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தி வான் நனியது உழைத்து அப்படின்னு சொல்லிடுறேன். சோ அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு நம்மளோட ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல. சோ ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து கூட்டு குடும்பமா அமெரிக்கால இருந்து இப்ப வரைக்குமே அவனோட ப்ராவிடன்ஸ் ஃபண்ட், அதாவது முதியோர்கள் கொடுக்குற ஃபண்ட் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில இருந்து நம்மளோட இந்தியா மாதிரி வந்து. ஸோ ஏன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது தெரியுமா சொல்லுவாங்க, இதுதான் இதுதான் கரெக்ட் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு அட்வைசரா மாற இருந்த இடத்துல. ஸோ அந்த அட்வைசர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, எப்படி கணவன் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்லும்போது சொல்றாரு, உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அண்ண மடந்தையோடு இம்மிடை நட்பு அப்படின்னு. நீங்க பாருங்க, நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்துருக்கேன், நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். சரி, என்னோட வீட்டுலலாம் எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வராருன்னா அவ்வளவுதான், சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்பா இது மாதிரி போகணும், இவ்வளவு காசு செலவாச்சுன்னு அம்மா சொல்லுவாங்க. பட் ஒரு 50 வருஷம் வரைக்கும் காமனா பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. நிறைய பேர் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அப்பா வந்து ஓகே வேலை போயிட்டு வருவாரு, வீட்லயே ஒரு நாள் வீட்டுல இருப்பாரு, அவ்வளவுதான். எவ்வளவு இவங்களோட அதிகபட்ச கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், என்னங்க அந்த சேனல்ல இங்க என்னங்க சமைச்சேன், அப்படியே என்ன சமைச்சேன், சோ இதுதான் வந்து அதிகபட்ச கான்வர்சேஷன். பட் ஆனா ஒரு மனைவின்றவ எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஒரு நண்பனா போல இருக்கும். சோ நினைச்சு பாருங்க, இப்ப வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு இல்ல, நாங்க வந்து 6th படிச்சோம், அவனை நான் இப்ப மீட் பண்ணா கூட நாங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அப்படி பேசிக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட பேசுறது நிறைய இருக்கு. பேசும்போதே மச்சான் இப்போ பிடி சார் அந்த மிஸ் கூட அப்படின்லாம் சுத்தி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நம்மளோட அவர் வந்து சொல்றாரு, சி ரிலேஷன்ஷிப்போ நண்பர்கள் போல எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஸோ நண்பர்கள் வந்து அடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க அப்படி இந்த ஃபீல்டே அவங்க வந்து பொண்ணாயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னா ஒரு நண்பனை போல இருக்கணும். நினச்சி பாருங்க, ஒரு ஒரு 70 வருஷம் அவங்க வாழ்க்கை, அந்த 70 வருஷம் வாழ்க்கை அவங்க நண்பர்கள்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, 50 வருஷம் எதிரியை கூட்டம் தான் 60வது கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ஈவன் நம்ம வந்து லவ்ல இருக்கிறதுனா கூட பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் ஒரு நட்பு போல, ஃப்ரெண்ட்ஷிப் போல வந்துருக்கேன். உடம்போடு உயிரினை எண்ணமாற்று அந்த மடந்தையோடு இருந்துட்டு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்க உயிர் போல மட்டும் நம்ம பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்றாரு. அட்வைசரா இருக்காரு, ஒரு எக்கனாமிஸ்டா இருக்காரு, ஒரு ஒரு நீதி சொல்றவரா இருக்காரு, ஒரு முனிவரா இருக்காரு, புலவரா இருக்காரு. நான் நான் காலத்துல கொண்டு வரணும் நினைச்சேன், சில குரல் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு டைம்ல இருந்தாலே நான் போட முடியல.
ஒரு திருவள்ளுவர் வந்து புலவர்னு சொல்றத வந்து அறத்துப்பால் வந்து நமக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் பொருட்பால் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு தலைவர் என்று சொல்லுவாங்க. காமத்துப்பால் மட்டும்தான் திருவள்ளுவர் வந்து ஒரு கவிஞர் என்று சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் காமத்துப்பால்ல அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்த குரல் வந்து, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் பழைய வகுத்தம் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்குன்னு சொல்லி தள்ளது. ஸோ நீ வந்து என்னதான் கணக்கு போட சொன்னாலும் இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும். ஸோ அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால டோன்ட் ஃபீல் பேட். ஸோ என்ன நடந்தாலும் சரி, எஸ் இது நல்லதுதான் நடந்திருக்கு, நல்ல விஷயத்துல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருக்குறளை பேசும்போது நம்ம ரெண்டு விஷயமா பேசலாம். ஸோ இதோட வரலாறு எடுத்து வச்சு பேசலாம், திருவள்ளுவரை பத்தி பேசலாம், இன்னொன்று வந்து திருக்குறளோட மீனிங் வச்சு பேசலாம். பட் ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு குறளுமே நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையோட மாற்ற நிலைக்கும் சரி, இல்லை அடுத்த லெவலுக்கும் சரி, நம்மளை கொண்டு போகக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குறளுமே நம்மளோட வாழ்க்கையோட படிக்கட்டுகள். ஸோ இந்த படிக்கட்டுகள் நம்ம விதிச்சு பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா விதி. ஸோ என்ன சொல்கிறார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் தூக்கல் அடுது அப்படின்னு. நடந்துகிட்டு இருக்குவா என்னப்பா நீ இது மாதிரி தோல்வியா சொல்லிட்டு இருக்க மாத்தலாம் ஒண்ணுமே பிரச்சனை. ஸோ இது எல்லாமே எவ்ரி திங் எல்லாமே கிடையாது. அதுக்கப்புறம் ஊழியர் பெருவழி யாவில் மற்றொன்று சூழினும் தான் முன்தோறும் அப்படின்னு. ஸோ நீங்க பாருங்க, ஒரு இடத்துல வந்து விதியை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க, இன்னொரு இடத்துல விதியை ஈஸியா மாத்திடலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க மாத்துறீங்களோ, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அப்போ அவங்களோட உங்களோட விதியை கூட மாற்ற முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இவர் வந்து ஒரு ரிசர்ச், ஒரு டிராவலர்ன்றதுக்கு ஒரு குரல் எடுத்திருக்கு. என்னன்னா, மயிர் நீப்பி வாழா கவரிமா அண்ணா நீர் நீப்பார் மானம் வரின் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் வந்து கண்டிப்பா அக்ராஸ் குளோப் டிராவல் பண்ணிருக்காங்க. டிராவல் பண்ணாம இது மாதிரி ஒரு படைப்பை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட சங்க இலக்கியத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒட்டகத்தை வந்து ஒட்டகக்கறி வந்து எலும்பு ஒட்டகம் அதோட எலும்புகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா, இது மாதிரி பாலைவனத்தில் ஒன்றும் சாப்பிட ஒன்றுமே கிடைக்காதப்ப அந்த ஒரு ஒட்டகம் விழும்போது இன்னொரு ஒட்டகம் அதோட பாதங்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சங்கம் ஏசியும் சரி, இல்லை நம்மளோட தமிழர்கிட்டையும் ஒரு உலகளாவிய சிந்தனை இருந்துச்சு. அவங்க எல்லாம் நிறைய டிராவல் பண்ணாங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய செய்திகளை கேட்டிருக்காங்க. அது கேட்டதுனால தான் இது மாதிரி நம்ம அவங்க படைப்பை கொடுக்க முடிஞ்சது, அவங்களால அவ்வளவு சிறந்த வாழ முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எதுவுமே இல்லை, அவங்க சொல்லிட்டான், ஆனா அவங்க சொல்றதையும் நம்ம வந்து அந்த கருத்துக்களை முழுசா வெல்லாம முடியல, நம்ம அப்படியே விட்டுடுறோம். ஸோ அதனால வேண்டாம். ஸோ மயிர் நிப்பின் வாழா கவரி மா மா அப்படின்னா விலங்கு, கவரி மா அன்னார் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னன்னா, இந்த இமாச்சல்லாம் நீங்க போனீங்கன்னா யாக் அப்படின்னு ஒரு வகையான ஆடு. அந்த ஆட்டோட மயிரை எடுத்துட்டா இல்லை நம்பியை எடுத்துட்டா ஆடால வாழ முடியாது. அதே மாதிரிதான் மானம், இந்த மானத்தை விட்டுட்டா வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெருநல் உணல உணவுருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலக அப்படின்றாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க கசடர கற்றுகள் கற்றுக்கிட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப தெளிவாக படிக்கணும். படித்த விஷயத்த நம்ம அது கரெக்டாக இருந்தால் அது கூட நடக்கும். ஸோ வந்து பயங்கரமான தமிழ் போயிட்ட ஒரு ஒரு வீரிய சித்தாந்தம் உடையவர் அப்படின்றது தான் இந்த குரல் எடுத்தார். ஸோ இதில் வந்து எங்கேயுமே நமக்கு துணை காட்டுறோம். அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் துணை காட்டுறோம். யாரும் ஆடாமல் உண்ணாமல் இன்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு. ஸோ அதனால திருவள்ளுவர் வந்து ஒரு போயிட்டு கைத்து கையில் வந்து எழுத்தணி வச்சிருக்கிற ஒரு திருக்குறள் எழுதினர் அங்கேயே நிறுத்தாம, அவர் வந்து ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஸ்காலர், ஒரு அட்வைசர், ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு மினிஸ்டர். ஸோ இது மாதிரி நிறைய ரோல் கொடுத்தா இருக்கிற எல்லாருமே திருக்குறள் யூஸ் பண்ணும். ஸோ ஊழையும் உட்பக்கம் காண்பர், அதுக்கப்புறம் உழைவின்றி தாழாது உழன்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குரல் நம்ம சொல்லிட்டே போவாங்க. ஸோ ஏன் ரிசர்ச்சர் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ தாமரையோட நீளங்க தாமரை எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் வரும்னு சொல்ல முடியுமா? ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ரிசர்ச்சர் பண்ணி ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு தாமரை வளரும். ஸோ தண்ணி வந்து 3 அடி இருந்துச்சுன்னா 3 அடிக்கு மேலதான் தாமரை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து எழுதக்கூடிய வாசகங்களாக கொடுத்துருக்காரு. உள்ளத்தால் உள்ளலும் தீரே பெரும் பொருளை கள்ளத்தால் கல்லுவோம் இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து திருந்தாதான் அது தப்பு அப்படின்லாம் இல்லை, மனசால அந்த பொருளை நம்ம நினைச்சா கூட தப்பு. ஸோ அடுத்தவங்க பொருளை தம்மோட பொருள் மனசால நினைச்சா கூட தப்பு.
பொல்லாத்தால் உங்களும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் என்று கண்டிப்பா எல்லா காலத்துக்குமே தேவையான ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. ஸோ நான் நம்ம எல்லாம் சிக்ஸ்த்ல வந்து திருக்குறள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ரெண்டு மாதங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் வந்திருக்கும், காலேஜ்லேயும் வந்திருக்கும், பிஜி பண்ணால் பிஜிலையும் வந்திருக்கும், பிஹெச்டியும் பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால திருவள்ளுவர் வந்து நாம வளர வரலாற வளர வளர திருக்குறளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, திருவள்ளுவரும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்கு. நம்ம வந்து வெறும் இது வந்து ஒரு ரெண்டு மார்க் கொடுத்துருக்கான ஆன்சர் அப்படின்னு நினைச்சா அது அவ்வளோதான் இல்லை, இது வாழ்க்கையே மாற்ற போகிற ரெண்டு அடின்னு நினைச்சா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு சின்ன கோல் தான், எல்லா காலத்திலும் எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்லணும் வல்லதும். ஸோ வந்து திருவள்ளுவர், அந்த திருவள்ளுவரை வந்து கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பண்ணாலும் சரி நம்ம போற்றிக்கு வேண்டே ஆகணும். அது மாதிரி ஒரு நற்செய்திகளாக அவர் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ கடைசியாக என்னோட பாயிண்ட் நான் எதை சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து ஏதோ வந்தாரு போனாரு கொடுத்தாரு அப்படின்னா அப்படியே நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய சிந்தனையாக இருக்கும். எல்லாரும் வீட்லேயும் கண்டிப்பாக திருக்குறள் வாங்கி வைங்க. ஸோ திருக்குறள் வந்து நம்மளோட வாழ்க்கையான இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சந்தியா ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு திருக்குறள் மிக நெருங்கிய ஒரு புத்தகம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பயும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ற புக்கு திருக்குறள் தான். ஏன் அப்படி அப்படின்னா, உனக்கு ஏதாவது தெரியலையா நீ திருக்குறள் புக்கு எடுத்து படிச்சுப்பாரு, அதில் உனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதை ரொம்ப நான் உணர்ந்தே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் ப்ரேயர் ஸ்கூலில் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸுக்கு மேலேயும் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அதை படிக்கிறது தான் என் வேலை, ப்ரேயர் கவனிக்கிறனோ இல்லையோ அதை படிக்கிறது தான் என் வேலை. அதை படித்து அதை நான் அந்த மாதிரி இருக்கேனா எனக்கு செக்லிஸ்ட் போடுவேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு திருக்குறள் ரொம்ப நெருக்கமான புத்தகம். ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களா நான் அதுலேருந்து ரொம்ப விலகி வந்துட்டனோ அப்படின்ற ஒரு பார்வை இப்போ நீங்கள் பேசும்போது தான் எனக்கு வருது. இதை தாண்டி உள்ள எவ்வளோ இருக்குது, நம்ம அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே அதோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்பயும் என் கையில் திருக்குறள் புக் இருக்கும், இப்போவும் இருக்குது. என் ஃபோன்லேயே ஆகட்டும், என் வீட்லேயே ஆகட்டும், நான் இருக்கிற இடத்துலையும் எப்பயும் திருக்குறள் புக் இருக்கும். ஆனால் அதை நான் அதிகமாக நாடலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இன்றைக்கி நீங்கள் பேசும்போது வந்தது. நிறைய கருத்துக்கள் நான் முதல்ல உங்களோட பேச்சை வச்சு அப்சர்வ் பண்ணப்போ நான் எப்படி நீங்கள் பேசுவேன்னு நினச்சிங்களோ அதே மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதுக்கான வாசகர்கள் இல்லாதது பெரும் அர்த்தம் தான். இருந்தாலும் உங்களுடைய பார்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு அதற்கு நியாயம் செய்யக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய இதுக்கு வந்ததுக்கு, மகிழ்ச்சி. மற்றவங்க எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முருகன் அண்ணா ட்ராவலிங்கில் இருக்காராம், அவங்களை கமெண்ட்ல பாராட்டிட்டாரு. அதை தவிர்த்து என்னுடைய தோழி சரண்யாவும் லோகேஷனாவும் இருக்காங்க. லோகேஷனா உங்களுக்கு வாய்ஸ் சரியாயிடுச்சுன்னா ப்ளீஸ் இங்கேயே பாராட்டிடுங்க. சரண்யா நீங்கள் முடிஞ்சா பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து இப்போதான் அந்த எனக்கு எப்படி சொல்கிறது, திருக்குறளுடைய நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இருக்கிறதுன்றத நான் இப்போ தான் உண்மையாகவே அனலைஸ் பண்ணுறேன். நான் திருக்குறள்லாம் படிப்பேன், ஆனால் படித்த அதுக்கான பொருள் மட்டும் அங்கிருந்தா படிப்பேன், ஓகே அது மார்க்குக்குன்னு நான் படித்தேன், ஆனால் அது வாழ்க்கையோட ஒத்து இருக்குதுன்றத எனக்கு இப்போ தான் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணது மூலயமா எனக்கு தெரிய வருது. ஸோ இனிமேல் என் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் திருக்குறள் புத்தகத்தை நாடுவேன். என்கிட்ட திருக்குறள் புத்தகம் இருக்குது, ரெண்டு மூணு கூட இருக்குது, ஆனால் அதெல்லாம் மீனிங் வேறாமல் இருக்குது. ஆனால் அதை போய் பார்க்கணும், அந்த திருக்குறளை நாடணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்குது அண்ணா சொன்னது மூலயமா. வாழ்க வளமுடன் அண்ணா, நன்றி, மிக்க நன்றி அண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரண்யா. லோகேஷனா பேச முடியுமாங்களில்ல, அவருக்கு ஆரம்பத்துல இருந்து வாய்ஸ் கேட்காம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மகிழ்ச்சி தரணி அண்ணா, ஹரி அண்ணா ஒரு அற்புதமான மனிதர், எங்களுக்கு அற்புதம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே லோகேஷ், நான் மிகவும் சிறப்பாக ஸ்டார்டிங் குரல் தான் எப்படியாவது நல்லது கேட்டிருந்தேன், அவ்வளவுதான் என்னோட பாலிசி. இணைத்தாலும் நல்லவை கேட்கு. மகிழ்ச்சி அண்ணா, இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல எதிர்பார்த்தோம், அதை தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. வாழ்க்கை நன்றி. Thank you. Thank you. Thanks for coming.